இன்னைக்கு நம்ம உலகத்துல உள்ள ரொம்பவே குட்டியா இருக்கிற அழகான ஆபத்தான பாம்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். டூ ஸ்டைப்பிள் காட்டர் ஸ்னேக், பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. அந்த காட்டர் ஸ்னேக் வெஸ்டர்ன் நார்த் அமெரிக்காவிலேயே மெக்சிகோல இருக்கிற கொஞ்ச இடத்துல தான் பார்க்க முடியும். இந்த மாதிரி பாம்பு வந்து சினிமா போனதுல வந்துச்சுன்னா ஒரு கொஞ்சம் உங்களுக்கு மைண்டுக்கு மலை பாம்பு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த ரோசி பாவா அந்த பாம்போட இதுல காவாசி சைஸ் கூட இருக்காது. ஏன்னா அந்த பாம்போட வால் சைஸும் இதோட ஃபுல் லென்த் கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாம்பு அதோட ரொம்ப சின்னதா இருக்கும். எவ்வளவு சின்னதுன்னா இதோட வாழ்க்கை ஃபுல்லாவே 17 inches தான் வளரும். இப்ப நினைச்சு பாருங்க அந்த பாம்புக்கும் இந்த பாம்புக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. ஆனா இந்த பாம்பை சவுத் வெஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் நார்த் வெஸ்டர்ன் மெக்சிகோலயும் பார்க்க முடியுமா? இதோட ஃபேவரட் டே சின்ன சின்ன மேமல்ஸ் தான். ஆனா அதை பிடிக்கிறது ரொம்பவே பதுங்கி நின்று ரொம்ப டெக்னிக்காவே தாக்குமா? போன பாம்பு மாதிரி இதுக்கும் கொஞ்சம் கூட விஷமே கிடையாது. ஆனா இது கடிச்சா தொடச்சு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஆனா இதோட பேருக்காகவும் பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கிற குணத்துக்காகவும் ஆனா இத பெட்டா நிறைய பேர் வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க. ரிப்பன் ஸ்னேக், இந்த பாம்பை காமனா நிறைய இடத்துல ஈஸியா பார்க்க முடியும். நீங்க ஏரிக்கரை ஓரத்திலயோ இல்ல ஓடையோட ஓரத்திலயோ இருந்தா நீங்க கண்டிப்பா நீங்க பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்தெல்லாம் சடனா பார்த்தா இந்த பாம்பு உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. உங்க கண்ணை நல்லா விரிச்சு உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா அந்த பாம்பு அந்த அளவுக்கு ரொம்பவே சின்னது. எந்த அளவுக்கு சின்னதுன்னா இதோட வாழ்க்கை ஃபுல்லாவே மேக்சிமம் 16 inches தான் வளருமா. இன்னும் சொல்ல போனா நம்மளோட வயர்ட் ஹெட்செட் வந்து எவ்வளவு பெருசோ அதை காட்டிலும் சின்னதா இருக்குமா? இந்த பாம்போட வாழ்விடம் வந்து ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா. ஆனா அந்த இடத்துல ரொம்பவே அதிகமா பாக்கலாம். இது வந்து அதிகமா விரும்பி சாப்பிடுறது வந்து சேலம் மண்டலையும் மண்புழுக்களையும் தான். ஒரு சில நேரங்கள்ல ரொம்பவே கடுமையா பசி எடுத்துச்சுன்னா தவளைய கூட தின்று விடும். இதுக்காவது விஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரு துளி கூட கிடையாது. அதனால இதுவும் கடிச்சுச்சுன்னா தொடச்சு போட்டு போயிடலாம். ஸ்கேர்லட் கிங் ஸ்னேக், இந்த பாம்போட பேர்ல கிங் இருக்கிறதுனால கிங் கோப்ரா மாதிரி விஷம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா இதே மாதிரி விஷம் இருக்கிற பாம்பு ஒண்ணு இருக்கு, அதுதான் கோரல் ஸ்னேக். அதையும் இதையும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. இந்த டிஃபரெண்ட ஐடென்டிஃபை பண்றதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப்ஸ் இருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெட் டச் எல்லோ டெட்லி ஃபெல்லோ, ரெட் டச் பிளாக் ஃப்ரண்ட் ஆர் ஜாக். இப்ப தெரியுதா நம்ம ஆளு பாக்குறதுக்கு மட்டும்தான் டெரர் பீஸ், மத்தபடி வேலைக்கே ஆக மாட்டாப்ல. இந்த பாம்பு அதோட வாழ்க்கை ஃபுல்லா மேக்சிமம் 15.7 inches தான் வளருமா. இந்த பாம்பை வந்து பாக்கிறோம்னா சவுத் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லயும் ஈஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லயும் தான் இருக்கும். நம்ம நடந்து போகும்போது கீழே இருக்க புல்லுலயோ செடியிலயோ மறைஞ்சிருக்குமா? இதோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன பாம்பும் பள்ளிகளும். அப்ப இதோட சின்ன பாம்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. லிஸ்ட பொறுமையா ஃபுல்லா பாருங்க, அப்பதான் தெரியும். பட்லர்ஸ் காட்டர் ஸ்னேக், நம்ம ஏற்கனவே பார்த்த காட்டர் ஸ்னேக்கோட வெரைட்டி இதுவும். இதை பாக்குறதுக்கு சைஸ்ல மட்டும் சின்னதா இல்ல, பாப்புலேஷன்லயும் ரொம்ப கம்மி. இந்த பாம்பை கனடாவில கொஞ்சம் இடத்துலயும் அமெரிக்காவில கொஞ்சம் இடத்துலயும் பார்க்க முடியுமா? இதோட வாழ்க்கை ஃபுல்லாமே மேக்சிமம் 15 inches தான் வளர முடியுமா? சடனா இதோட அப்பீரியன்ஸையும் கலரையும் பார்த்து ஏதோ பெரிய பாம்போட குட்டி மாதிரியே தான் தெரியும். ஆனா என்ன பண்றது, நம்மளால பெரிய பாம்பு மாதிரி வளர முடியாது. ஆனா இந்த பாம்பை ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதோட டார்க் பிரவுன் பேக்ரவுண்ட் எல்லோ கலர்லயோ இல்லனா ஆரஞ்சு கலர்லயோ 3 strips இருக்குமா? ஆனா இதை பார்த்தா பயப்படாம நிக்கலாமா ஓடி போயிடலாமா அப்படின்னு கேட்டா தைரியமா நிக்கலாம். ஆனா இந்த பாம்புக்கும் சுத்தமா உசரமே இல்ல. வேணும்னா இதை புடிச்சிட்டு போய் பெட்டா கூட வளர்த்துக்கலாம். ஸ்மூத் கிரீன் ஸ்னேக், நீங்க பாம்பை பார்த்து பயப்படுறவங்களா இருந்தா உடனே உங்க மைண்ட சேஞ்ச் பண்ணிக்கங்க. இது ரொம்ப சின்னதா அழகா இருக்கிற ரொம்பவே ஃப்ரெண்ட்லியான பாம்பு. நிறைய பெட் லவர்ஸ் வந்து இந்த பாம்பு அவ்வளவு உயிரா, ஏன்னா அந்த பாம்பு வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? நீங்க பாக்குற பாம்பு ஏதோ அதோட குட்டின்னு நினைச்சுக்கிறாதீங்க. நீங்க பாக்குறீங்கல்ல இதுதான் அந்த இனத்தோட மிகப்பெரிய பாம்பு. இதோட வாழ்க்கை ஃபுல்லாவே மேக்சிமம் 14 inches தான் வளரும். இந்த பாம்பு வந்து சாந்தியும் சமாதானமாகவும் இருக்கிற ரொம்ப அமைதியான பாம்பு. இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாம்புக்கு ரொம்ப விஷமே இல்லன்னு. ஆனா இந்த பாம்போட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா இறைய பிடிக்கும் போது புலி மாதிரி அட்டையாடும். இது விரும்பி சாப்பிடுறது வந்து பூச்சிகளையும் கந்திகளையும் தான். இந்த பாம்பை வந்து பாக்கணும் அப்படி வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க போக வேண்டிய இடம் வந்து கனடா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இல்லைன்னா நார்த் அண்ட் மெக்சிகோல இருக்க நாட்டுக்கு தான் போகணும். நார்த் வெஸ்டர்ன் காட்டர் ஸ்னேக் என்னது, இன்னொரு வாட்டியும் காட்டர் ஸ்னேக்கா கேட்டீங்கன்னா என்ன பண்றது? டாப் 10 லிஸ்ட்ல 4 வகையான காட்டர் ஸ்னேக் இருக்கு. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த பாம்பையும் யுனைடெட் ஸ்டேட்லயும் கனடாவிலயும் பார்க்க முடியும். பாம்போட பேக்ரவுண்ட் வந்து பிரவுன் இல்லைன்னா
பிளாக் கலர்ல மூணு ஸ்டிப்ஸ் தான் இருக்கும். ஸ்டைப்ஸ் எல்லாமே ரைட், ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ இல்லைன்னா ப்ளூ கலர்ல தான் இருக்குமா. இதோட வாழ்க்கை ஃபுல்லா பேப்பு மேக்ஸிமம் 13 இன்ச் தான் வளருமா. கரெக்டா சொல்லணும்னா ஸ்கூல் பசங்க யூஸ் பண்ற அந்த 1 அடி ஐடி ஸ்கேல விட ரொம்ப பெருசு. இந்த பாம்பு வந்து இருக்குதுலேயே ரொம்ப சோம்பேறித்தனமான பாம்பு. இதுக்கு ஏத்த மாதிரி அது சாப்பிடுற இற கூட சோம்பேறித்தனமா இருக்கு. இது விரும்பி சாப்பிடுறது வந்து ஸ்லக்ஸ், மண்புழு, நத்தை, கூடவே சின்ன சின்ன ஆஃபிபியன்ஸ் தான். இந்த பாம்புக்கு அது விஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, பழக்கம் போலதான். இது கடிச்சாலும் உண்ணாகாது. ஷார்ட் ஹெட் காட்டர் ஸ்னேக். காட்டர் ஸ்னேக் வகையிலேயே ரொம்ப 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 சின்ன பாம்பு வந்து இந்ததுதான். பாம்பு வாழ்ற ஒரே இடம் நார்த் ஈஸ்டர்ன் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் தான். பாம்போட அளவை பாத்தீங்கன்னா டாப் சைஸ விட சின்னதா இருக்குமா. இதோட வாழ்க்கை ஃபுல்லா மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச் தான் வளருமா. இதை பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியுமா. இதோட தலையும் கழுத்தும் உடம்புக்கு கொஞ்சம் கூட இதுமே இல்லாத மாதிரி இருக்கும். இந்த பாம்பை வந்து நம்ம எங்க வேணாலும் ஈஸியா பாக்கலாம். தடியில, மரக்கட்டைக்குள்ள, எல்லா இடத்துலயும் இருக்குமா. இது மனுஷங்களை எதுவுமே பண்ணாது. ஆனா மண்புழு வந்து திறமா தாக்கும். ஏன்னா ஃபேவரட் டிஷ்ஷே வந்து மண்புழு தான், சுத்தமாவே விஷமே கிடையாது. அதனால இது கடிச்சாலும் ஒண்ணுமே ஆகாது நமக்கு. ரிங் நெக் ஸ்னேக். இதுக்காவது விஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு துளி கூட விஷம் இல்ல. இதோட கழுத்துல ரிங் மாதிரி ஒரு பேண்ட் இருக்கிறதுனால இதனாலதான் இதுக்கு ரிங் நெக் ஸ்னேக்னு ஒரு பேர் வந்துச்சு. இதோட வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்தாலும் இதோட மேக்ஸிமம் 9.8 இன்ச் தான் வளருமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா லேடிஸ் போடுற நெக்லஸ் சைஸ விட ரொம்பவே சின்னதா இருக்கும். இதோட உடம்பு சைஸ விட பெரிய அளவிலான இறைகளை தான் வேட்டையாடி சாப்பிடுமா. உதாரணத்துக்கு வந்து சேலமண்டர், பிளக்ஸ், மண்புழு எதுவுமே கிடைக்கலாட்டி ஒரு பள்ளிய கூட வேட்டையாடி சாப்பிடும். இது வந்து அதிகமா வாழ்றது யுனைடெட் ஸ்டேட்ஸ், மெக்சிகோலயும் கனடாவிலயும் தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுக்காவது விஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விஷம் இருக்கு. ஆனா நம்மள இது கூட எதுவுமே பண்ணாது. த்ரெட் ஸ்னேக். உலகத்திலே இருக்கிற ரொம்ப ரொம்ப சின்ன பாம்பு இந்த பாம்பு தான். கரீபியன் ஐலாண்ட் இருக்கிற பெர்புடோஸ் தான் இந்த பாம்பை பார்க்க முடியும். ஆனா அந்த பாம்பை ஆன்டிகோ ஐலாண்டையும் பெர்புடா ஐலாண்ட்லயும் தான் பார்க்க முடியுமா. இந்த மாதிரி பாம்பு ஒண்ணு இருக்குதுன்னு 2018 தான் கண்டே பிடிச்சிருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கு மண்புழு மாதிரி இருக்கிறதுனால சடனா பார்த்தா பாம்பு நம்பவே மாட்டீங்க. இதோட வாழ்க்கையிலேயே 3.9 இன்ச் தான் வளரவே முடியும். இப்ப தெரியுதா இந்த பாம்பு எவ்வளவு சின்னதுன்னு. இந்த பாம்புக்காவது விஷம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப பார்த்த இந்த எந்த பாம்புக்குமே விஷமே கிடையாது. நம்ம கடிச்சா நமக்கு ஒண்ணுமே ஆகாது. இது ஒரு பெட்டா கூட வளர்க்கலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு அடிக்கடி தேவைப்படுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துச்சு.